आन्मी अनेवरकम इनके राशि पलन चैनल नाम पाकपो वृचिक राशि की सेप्टर मद पलन पची पाकपर नीर्गे पदव मि पैन सेप्टर मद वृचिक राशिकार पलन पाको वृचिक राशिकार सेप्टर मद परहार पड़ला इप्ली अने तकवल वीडियो तेजिकपर वीडियो को நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க அப்பதான் இந்த மாதிரியான ராசி பலன் மற்றும் ஆன்மீக தகவலை உங்களால உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும் சரி வாங்க அன்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் குடும்பத்தின் அமைதி காக்க நீங்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் மிகவும் நல்லது அப்படினு சொல்லலாம் காதல் உறவுல இருக்கிறவங்களுக்கு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக உறவுல நெருக்கம் அப்படிங்கறது அதிகரிக்க செய்யுங்க திருமணத்திற்கு காத்து கொண்டிருப்பவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் திருமண பந்தம் அமையக்கூடும் இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலை சிறப்பாகவே இருக்கும் அப்படினு சொல்லலாம் இதனால் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது அனைத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் அப்படினு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்க அப்படினா இந்த காலகட்டத்துல நீங்க மிக மிக சிறப்பாகவே பணியாற்றுவீங்க தொழில் மிகவும் சிறப்பாகவே நடைபெறும் அப்படினு சொல்லலாம் உங்களுடைய ஆரோக்கியமும் சிறப்பாகவே காணப்படும்ங்க கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் சிறந்த மாதமாகவே அமையக்கூடும் படிப்புல உங்களுக்கு அதிகளவிலேயே வெற்றியும் கிடைக்கும் அப்படினு சொல்லலாம் காதல் மற்றும் குடும்ப நிலவரத்தை பொறுத்தவரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துல குடும்பத்துல அனுசரித்து செல்வதன் மூலமாக குடும்ப அமைதி காக்க முடியும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நலம் வாக்குவாதங்களை மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய காதல் ஜோடிகளுக்கு திருமணம் கைகூடி வரும் திருமணம் தடைபட்டு துணை கிடைக்காமல் காத்திருப்பவர்களுக்கு தடைகள் நீங்கி தக்க துணை கிடைக்க இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் ஏற்ற மாதமாகவே அமைந்திருக்கு அப்படினு சொல்லலாம் உங்களுடைய நிதி நிலைய பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் விருச்சிக ராசிக்காரர்களின் நிதி நிலை வரவேற்கத்தக்க வகையில் சிறப்பாகவே அமைந்திருக்கு அப்படினு சொல்லலாம் உங்களுடைய வருமானம் பெருக போகிறது யுக வணிகமான பொருட்கள் வர்த்தகத்தில் அதிக லாபங்களை எதிர்பார்க்க முடியும் இந்த மாதம் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது பாரம்பரிய சொத்துக்களை நல்ல விலைக்கு விற்று அதிக தன லாபத்தையும் நீங்க நிச்சயம் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் அனுகூலமான நிலை என்றாலும் நீங்க கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டியதாகவே இருக்குங்க வேலை பளு காரணமாக கூடுதல் நேரம் நீங்கள் பணியாற்ற வேண்டியும் இருக்கும் என்றாலும் நீங்க சமாளித்து பணிகளை முடித்து மேல் அதிகாரிகளினுடைய பாராட்டுகளையும் பெறுவீங்க வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தன நிலையில நல்ல ஏற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அரசு உத்தியோகத்துல நீதித்துறையில வேலை செய்பவர்களுக்கு உத்தியோக உயர்வுடன் சேர்த்து சம்பள உயர்வும் கிடைக்க பெறுவீங்க நீங்க தொழில் வல்லுநராக இருக்கும் பட்சத்துல தொழில் சிறப்பாகவே நடைபெறுவதை உங்களால காண முடியும் நீங்க சற்று கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்பதற்கிணங்க தங்களுடைய லாப இலக்குகளை அடைய அதிகமான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ள வேண்டியதாகவே இருக்கும் அதற்கான தக்க பலன்களும் லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அதிக உழைப்பை போடுவதன் மூலமாக தொழிலை மேம்படுத்த திறமையுடன் செயல்பட்டு வெற்றி கொள்வீங்க கல்வி சம்பந்தப்பட்ட பொருட்களை விற்கும் சிறு வியாபாரிகள் தங்களுடைய தொழில் மூலமாக அதிக லாபங்களையும் பெறுவாங்க தொழில் வல்லுநர்களுக்கு நீங்க தனியார் துறையில பணியில் இருப்பவர் அப்படின்னா உங்களுடைய திறமைகள் பளிச்சுட செய்ய வகையில் அமைந்திருக்கும் நீங்க செயலாற்றுவதில் மிகவும் சிறந்தவராகவும் வல்லவராகவும் திகழ்வீங்க மேல் அதிகாரிகள் மற்றும் வாடிக்கையாளர்களினுடைய கவனத்தையும் ஏற்பீங்க இதன் மூலமாக மேல் அதிகாரிகளின் ஆதரவையும் உயர் பதவிக்கான ஆதரவையும் பெறப்போகிறீங்க
உங்களுடைய தொழில் மேம்பட அதிக வாடிக்கையாளர்களையும் பெறப்போகிறீங்க. சுயமாக தொழில் செய்யும் தொழில் வல்லுநர்களுக்கு அதிக முதலீடுகளை இந்த மாதம் செய்ய வேண்டாம். மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும். இந்த மாதம் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். அப்படின்னாலும் மனதில் சிறிது பதட்ட நிலையும் மன அழுத்தமும் காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. காலை மற்றும் மாலை தியானம் செய்வதை வழக்கமாக்கிக் கொள்வது உங்களுடைய மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். உணவு முறையில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். துரித உணவுகளை தவிர்த்து விடுங்க. பள்ளி படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியை நேர்த்தியாக கற்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மனதை ஒருமுகப்படுத்துவது கடினமாகவே இருக்கும். இதனால் படிப்பில் கவன சிதறல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. படிக்கும் போது கவனமாகவே இருங்க. ஆராய்ச்சி கல்வி மாணவர்கள் தங்களுடைய ஆராய்ச்சியில் வெற்றி பெற்று அனைவரின் பாராட்டுதலையும் பெறுவீங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு வரக்கூடிய முன்கோபத்தை தவிர்ப்பது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு மாபெரும் உதவி செய்யும். இந்த மாதம் எதிர்பாராத செலவுகளும் உண்டாகலாம். எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கிறதுல சிலருக்கு தாமதங்களும் உண்டாகும். எதிர்பாராத பண வரவுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. புதிய நண்பர்கள் சேர்க்கையும் ஏற்படுங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுல உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்க செய்யும். எதிர்ப்புகள் அனைத்துமே நீங்கும். தொழில் வியாபாரம் சிறிது மந்தமான நிலையில காணப்பட்டாலும் வருமானம் குறையாத நிலையே இருக்கும். அப்படின்னு சொல்லலாம். போட்டிகள் பற்றிய கவலையை விட்டுவிட்டு தொழில் வியாபாரத்துல கவனத்தை செலுத்துவது நல்லது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வளையூர் மாற்றங்கள் உண்டாகலாம். சக ஊழியர்களிடம் பேசும் பொழுது கூப்பிடாமல் இருப்பது நன்மையை தரும். குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த மனத்தாங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் சகஜ நிலையும் காணப்படும். கணவன் மனைவி ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளிடம் பேசும்போது நிதானமாகவே பேசுங்க. கலைத்துறையினருக்கு வாகன வசதிகள் உண்டாகும். அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மையை தரும். சற்று கவனமாகவே செயல்படுங்க. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு தொலைதூர தகவல்கள் நல்லவையாகவே இருக்கும். எதிலும் நிதானமாகவே செயல்படுங்க. அதிக கோபத்தால வீண் பகை உண்டாகலாம். பெண்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுல ஆர்வம் காட்டுவீங்க. பணவரவு தாமதப்படும். கோபத்தை தவிர்ப்பதும் நல்லது. மாணவர்கள் சக மாணவர்களிடம் சகஜமாக பேசி பழகுவது நல்லது. கல்வியில முன்னேற்றம் காண கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பதும் நல்லது. இந்த மாதம் சில காரியங்கள் எதிர்மறையாகவே நடக்கும். நீங்க இதுவரை எதிர்பார்க்காத பல காரியங்கள் எல்லாமே எழுப்பறையாக நிறைவேறாமல் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில எப்படியும் நடந்துவிடும் என்ற நம்பிக்கை உங்களிடம் இருக்கும். இந்த மாதம் பழக்கும் மனிதர்களின் வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா அப்படிங்கிற சமயத்தில் சந்தேகமும் ஏற்படலாம். வாழ்க்கையில் பிடிப்பும் ஆர்வமும் இல்லாமல் சலிப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எந்தவித பாதிப்பும் இதனால் உங்களுக்கு உண்டாகாது. அதனால் கவலை கொள்ளவும் தேவையில்லை. இந்த மாதம் குடும்பத்தில் நிலவி வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே மறையும். சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுல தாமதங்கள் ஏற்பட்டாலும் வெற்றி கிடைக்கும். யாருக்கும் வாக்கு கொடுக்கும் முன் ஆலோசனைகள் செய்து கொள்வது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்குரிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான். உங்களுக்கான பரிகாரம் முருகப்பெருமானுக்கு பரிகார பூஜை செய்வதும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் கஷ்டங்களை போக்கி மனதில் நிம்மதியை அதிகளவிலேயே தரும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்பிறை புதன் வியாழன், தேய்பிறை வியாழன் வெள்ளி. உங்களுக்கு இந்த மாதம் இருக்கக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் 11, 12, 13 அதிர்ஷ்ட தினங்கள் 4 மற்றும் 5.